Hi my dear friends, welcome to Info Buffet. இந்த படத்தை குறித்து பார்க்க படினா friends, தன்னம்பிக்கையும் திறமையும் நம்ம கிட்ட இருந்தா போதும், என்ன துறையில வேணாலும் நம்மளால ஜெயிக்க முடியும், தனி அடையாளத்தை கண்டிப்பா உண்டு பண்ண முடியும் friends. திருநெல்வேலி மாவட்டத்துல சுரண்டை அப்படிங்கற கிராமத்தை சேர்ந்த 6 யங்ஸ்டர்ஸ் எந்த ஒரு பெரிய பின்பலமும் கிடையாது, விடாமுயற்சி அப்படிங்கற விஷயத்தினால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. திருநெல்வேலி அப்படினு சொன்ன உடனே டக்கு நம்ம எல்லாருக்கும் அல்வா அப்படின்றத ஞாபகம் வரும். பெரிய பெரிய கடைகள் எல்லாருமே கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலும் கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி காஃபி இந்த விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு ஆலப்பட்டியான் அப்படின்ற பேர்ல ஒரு கடையை ஸ்டார்ட் பண்றாங்க. மிகப்பெரிய வெற்றியை அடைறாங்க. சென்னையில மட்டுமே 20க்கும் மேற்பட்ட பிரான்சஸ் உண்டு பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் பத்தின இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, டெஃபினட்டா பிடிக்கும். பிடிச்சதுன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மோசஸ் தர்மபாலன், மாரி ராஜா இந்த இருவரும் தான் அவங்களுடைய 6 நண்பர்கள் சார்பா பேட்டி கொடுத்திருந்தாங்க மிகப்பெரிய பத்திரிகை ஊடகத்துக்கு. அதுல அவங்க ஜேர்னியை பத்தி எப்படி சொல்றாங்கன்னா, 2010-12 இந்த காலகட்டத்துல மேற்படிப்பு MBA படிக்கிறதுக்காக சென்னையில இருக்கக்கூடிய SRM யூனிவர்சிட்டியில வந்திருந்தோம். சோ அப்ப சென்னையில படிக்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போயிட்டு வரும் பொழுது எங்களுக்கு மறக்காம அல்வா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் கூட படிக்கிற நண்பர்கள் ஆகட்டும், ஆசிரியர்கள் ஆகட்டும் தொடர்ந்து சொல்லுவாங்க. நாங்களும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப ஊர்ல இருந்து அல்வா வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அப்ப அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் திருப்தி கிடைச்சது, இதுதான் எங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய இந்த அல்வா ஜர்னில இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ்ல ப்ராஜெக்ட் அப்படின்ற விஷயம் வருது. ஒவ்வொருத்தரும் ஸ்டால் வந்து கிரியேட் பண்ணி யார் அதிகமா மார்க்கெட்டிங் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். இவங்க என்ன பண்றாங்க, அல்வா தான் ரொம்பவே ஃபேமஸ், ரொம்ப விரும்பி நம்ம கிட்ட எல்லாரும் வாங்கி சாப்பிடுறாங்க. சோ அல்வா ஸ்டால் ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அல்வா கடை .com அப்படின்ற பேரை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அண்ட் அதே பேர்ல ஒரு ஸ்டாலும் கிரியேட் பண்றாங்க. அன்னைக்கு நடந்த அந்த காலேஜ் ப்ராஜெக்ட்ல இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹையஸ்ட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்காங்க. காலேஜ் நிர்வாகமே கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்க, சூப்பர் பா, சூப்பரா மார்க்கெட்டிங் பண்ணி இவ்வளவு ப்ராஃபிட் கெயின் பண்ணிருக்கீங்க, வேற லெவல் நீங்க அப்படின்னு பாராட்டி இருக்காங்க. இந்த 6 யங்ஸ்டர்ஸ்மே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால காலேஜ் லைஃபையும் தாண்டி பிசினஸ் லைஃபையும் ஒன்னாதான் ஃப்ரெண்ட்ஸ் டிராவல் பண்றாங்க. காலேஜ் படிக்கும் பொழுதே அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படிக்க வைக்கிறாங்க, ரொம்ப வீட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாம நாமளே நம்மளுடைய செலவுல பாத்துக்கணும். அவங்க ரொம்ப எல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளே ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. சோ வீக்கெண்ட்ஸ்ல இந்த அல்வா கடையை வந்து ஸ்டாலா வச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏர்ன் பண்றாங்க. அந்த வருமானத்துல தங்களுடைய தேவையும் தீர்த்துக்கிறாங்க. காலேஜ் படிப்பு முடிஞ்சதுமே நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம், எப்படியாவது அழுது பிறந்தாவது ஒரு வேலையில போய் உட்கார்ந்துடணும், அப்பதான் நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படும், சோசியல் பிரஷர் வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா இவங்க வேற மாதிரிங்க, என்ன ஆனாலும் சரி நம்ம வேலைக்கு போக கூடாது, இந்த அல்வான்றது மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டா இருக்கு, நம்ம ஊர்ல கருப்பட்டி அல்வான்றது சாதாரணமான விஷயம், ஆனா சென்னையில அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, தரமான ரொம்ப சுவையான அல்வா ஊர்லதான் எல்லாரும் விரும்புறாங்க, சோ கண்டிப்பா இது மிகப்பெரிய மார்க்கெட், நாம தொழிலாவே இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க இந்த 6 நண்பர்களுமே. சரி அதுக்கப்புறம் என்னப்பா, ஊர்ல கிடைக்கக்கூடிய கருப்பட்டி அல்வா சென்னை மக்களுக்கு டிமாண்டா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, உடனே கடை போட்டு பேரலாட்டிங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. என்னதான் மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட திறமையும் புத்திசாலித்தனமும் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமானது, அது இல்லைன்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு இந்த பிசினஸ் ஐடியாவை நம்மளால கொண்டே போக முடியாது, அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு இல்ல பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில வேலைக்கு போக வேண்டியதுதான். ஆனா இந்த முடிவு அவங்க எடுக்கல, இதை விடவும் கூடாது தள்ளியும் போடக்கூடாது, தொடர்ந்து இதுதான் நம்ம செய்யணும், வேலைக்கே போக கூடாது அப்படின்னு முடிவுக்கு எடுக்கிறாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ வீக்கெண்ட்ஸ்ல பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ், ட்ரேடிங் சென்டர் இங்க எல்லாத்துலயும் போய் அல்வா கடை .com அப்படின்ற பேர்லயே ஸ்டால் வைக்கிறாங்க. மக்கள் கிட்ட ரொம்ப வரவேற்பும் கிடைக்குது, இது அவங்கள அடுத்த கட்டத்தை கொண்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஸ்டால்லாம் வச்சு சம்பாதிக்கிற காசை இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்றாங்க. 2014 ஆன்லைன்றதும் அந்த காலகட்டத்துல
ரொம்பவே வளர்ந்து வந்துட்டிருக்கிற ஸ்டேஜ். இவங்களும் ஆன்லைன்ல ஃபோகஸ் பண்றாங்க, ஆன்லைன்ல ஆர்டர்ஸ் எடுத்து நிறைய லாபமும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தீபாவளி டைம்ல இவங்களுக்கு ஆன்லைன்ல எதிர்பார்க்காத பெரிய பெரிய ஆர்டர்லாம் வருது. சோ அந்த டைம்லயே 3.5 லட்சம் ரூபாய் இவங்க லாபம் பார்த்திருக்காங்க. தீபாவளி மாதிரியான பண்டிகை டைம்ல தான் அதிகமா நமக்கு சேல் நடக்குது, மத்த நாட்கள்ல ரொம்ப சேல் கம்மியா இருக்கு. சோ ஆன்லைன்ல மட்டும் நம்ம ஃபோகஸ் பண்ணா வேலைக்கே ஆகாது, நம்ம கடை வைக்கணும் அப்படின்னு முடிவு போறாங்க. அதன் விளைவா தான் 2014ல் கூடுவாஞ்சேரியில முதல் முதலா ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க. ஆலப்பட்டியான் கருப்பட்டி அல்வா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கருப்பட்டி காஃபி அப்படின்றத கொண்டு வரல, அல்வா அப்படின்ற விஷயத்தை தான் இவங்க கொண்டு வராங்க. வெள்ளை சக்கரைன்றது மக்கள் உடல் நலத்துக்கு நல்லது இல்ல, அது பாதிப்பு கிரியேட் பண்ணும், அதுக்கு ஆல்டர்னேட் வேணும் அப்படின்னு தேடி போறாங்க. இவங்க கருப்பட்டி மூலமா அல்வா தயாரிக்கிறதுனால எல்லாருடைய கவனமும் இவங்க மேல வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 நண்பர்களுமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு பிரான்சஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு சென்னையில மட்டுமே 20க்கும் மேற்பட்ட பிரான்சஸ் உண்டு பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். மக்கள் அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கேத்த விஷயங்களை மட்டும்தான் அவங்க இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மண்வாசனை மாறாத சுவையான தரமான கருப்பட்டி அல்வாவை ரெடி பண்றதுதான் இவங்களுடைய முழு வேலையா இருந்துச்சு. பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட இவங்க கான்டாக்ட்ஸே வச்சுக்கிறது இல்லைங்க, குக்கிரமமா தேடி போய் யார் நேர்மையா இருக்காங்களோ அவங்க கிட்ட இவங்க டீலிங் வச்சுக்கிறாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி கருப்பட்டி எல்லாத்தையுமே டன் கணக்குல வாங்கி அங்க இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆத்துலயே இவங்க இதை ரெடி பண்றாங்க. அதனாலதான் மக்கள் இப்ப விரும்பி இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் லேட்டர் ஆன் கருப்பட்டி காஃபி அப்படின்ற விஷயத்தையும் இன்க்ளூட் பண்றாங்க. மக்கள் கிட்ட வேற லெவல் ரெஸ்பான்ஸ். இங்க சென்னையில எப்படி அல்வா ரெடி பண்றாங்களோ அது மாதிரி அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஊர்ல சுரண்டை கிராமத்துல எப்படி தயார் பண்றாங்களோ அதே பேசிஸ்ல ரெடி பண்ணி அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் மூலமா கொண்டு வந்து இங்க மக்கள் கிட்ட விற்பனை பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி கார வகைகள் எல்லாத்தையுமே சுத்தமான கடல் எண்ணெயில ரெடி பண்ணி அதை இங்க கொண்டு வந்து விக்கிறதான் இவங்களுடைய திட்டமா இருந்துச்சு. மக்களும் இதனாலதான் விரும்பி போய் இப்ப இருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தரத்துல நாங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல, அதே சமயம் மக்களுக்கு அதிக ரேட்லயும் இதை விக்கல, நியாயமான விலையில தான் கருப்பட்டி அளவையும் கருப்பட்டி காஃபியும் நாங்க விக்கிறோம். அதே மாதிரி ஓலை கான்செப்ட கொண்டு வந்து கிளாசிக்காவும் அண்ட் அட் த சேம் டைம் யூனிக்காவும் இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இது எல்லாம் தான் எங்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோ கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியம், அதோட சேர்ந்த சர்வீஸ் தான் மிகப்பெரிய பணமழைய நமக்கு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பத்துல MBA படிச்சு முடிச்சதுமே வேலைக்கு போகாம இந்த அல்வா பிசினஸ்ல இறங்கின உடனே ஏகப்பட்ட கேள்வி பேச்சுங்க, ஏன்பா அல்வா கிண்டாவப்பா கஷ்டப்பட்டு MBA படிச்சீங்க பட்டணத்துல, இது நீங்க இங்கேயே இருந்திருக்கலாமே, இது வேண்டாத வேலை, போய் குடும்பத்தை காப்பாத்த வேலைக்கு போங்கப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இங்க பாரு இவங்க பண்ற காமெடிய, இந்த மாதிரிலாம் வந்து கேள்வி பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுமே ரொம்ப பயந்துருக்காங்க. பசங்க என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. அல்வா கேண்டாவப்பா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அப்படின்னு நேரடியாவே கேட்டிருக்காங்க. ஆனா இந்த 6 நண்பர்களுமே ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம கெத்து, ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம சொத்து, எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் சரி நாம எடுத்த முடிவுல உறுதியா நிப்போம் அப்படின்னு நின்னாங்க. குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோ இந்த இளைஞர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு எல்லா புகழும் சத்தியமான பெருமைக்குரியன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.